நம்முடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் வேகமாக இயங்குறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கோம் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல கீழே டாஸ்க் பாருக்கு இல்லையா இந்த சார்ஜ் ஏறுவதற்கான ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்க இல்லையா இந்த சிம்பிளை ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல பவர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா பொதுவா மூணு விதமான ஆப்ஷன் இருக்கும் ஒன்னு ஃபார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஃபார் பேட்ரி சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து பெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ இதில் வந்து நான் இங்கே ஏற்கனவே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால வந்து அந்த இது வரல சாதாரணமாக இருக்கும்பொழுது பேலன்ஸ்டுன்னு இருக்கும் அதை வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் அல்லது த்ரீ டி அனிமேஷன் இது மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னாக்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா தேவையில்லாத மென்பொருட்கள் நம்முடைய கணினியில இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நிறுத்தி வச்சிடலாம் இப்ப இந்த டாஸ்க் பார் இருக்கு இல்லையா இந்த டாஸ்க் பார்ல ரைட் கிளிக் பண்றேன் ரைட் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன் இதுல பாருங்க இதுல என்னென்ன இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்க காட்டுது இப்ப இதுல எது தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணிடலாம் ரைட் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துரலாம் அடுத்தது இந்த ஸ்டார்ட் அப் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டார்ட் அப்ல போயிட்டு நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணும்போது எந்தெந்த சாப்ட்வேர் வேணும் எந்தெந்த சாப்ட்வேர் வேணும் அப்படிங்கறத இங்க நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்ப இங்க பாருங்க இங்க தேவையில்லாத சாப்ட்வேர் எல்லாம் எங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணிட்டு எனேபிள் அல்லது டிசேபிள் பண்ணிடலாம் இப்ப ஃப்ரீ டவுன்லோடு மேனேஜர் ஏற்கனவே எனேபிள் இருக்கு இப்ப என்ன பண்றேன் இது டிசேபிள் அப்படின்னு கொடுத்துட்றேன் அடுத்தது பூட் மெனு அதாவது நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்க இங்கே இந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த சர்ச் பாக்ஸ் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் சிஓஎன்டி சிஓஎன்டின்னு டைப் பண்ணும்பொழுதே இங்கே வந்துருச்சு இப்போ என்ன பண்ணிடுறேன் இந்த கண்ட்ரோல் பேனலில் கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிட்டு பழையபடியும் சிஸ்டம் அண்டு செக்யூரிட்டின்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்றேன் இந்த சிஸ்டம் அப்படிங்கறத கிளிக் பண்றேன் இங்க அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்னு இருக்கு பார்த்தீங்களா அதை போய் கிளிக் பண்றேன் ஸ்டார்ட் அப் அண்டு ரெக்கவரி அப்படின் பார்த்தீங்களா அதை போய் அதுல செட்டிங்க போய் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு இங்க இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு வேளை இங்கே நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் செட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது இந்த டிக்கை அடிச்சுட்டு இங்கே வந்து பத்து செகண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க நம்முடைய சிஸ்டத்தில் சில தேவையில்லாத அதாவது நம்முடைய பயன்பாட்டுக்கு அவசியம் இல்லாத சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம நிறுத்தி வச்சிடலாம் அது எப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் பேனல் போயிட்டு சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி இதில் போயிட்டு சிஸ்டம் போகிறேன் சிஸ்டம் போயிட்டு அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங் போகிறேன் இதில் போயிட்டு இங்கே இந்த அட்வான்ஸில் இந்த பெர்ஃபார்மென்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா அதில் போய் இந்த செட்டிங் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுறேன் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு இந்த மாதிரி சாதாரணமான ஒரு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே லெட் விண்டோஸ் சூஸ் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வீடியோ எடிட்டிங் த்ரீ டி அனிமேஷன் இந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது இந்த கஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன பண்றீங்களா இங்க இந்த பாருங்க ஃபேட் ஆர் ஸ்லைடு மெனுஸ் இன்டு வியூ அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபேடு அந்த ஃபேடு ஸ்லைடு இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த விஷயங்கள்லாம் எடுத்து விட்டுருலாம் இது கொஞ்சம் கவனமா செய்யணும் ஒரு சில நேரங்கள எல்லாத்தையும் நீங்க எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சில வசதிகள் வந்து நிறுத்தப்படலாம் அப்ப பயப்பட வேண்டியதில்லை திருப்பி இதே இடத்துக்கு வந்துட்டு இந்த லெட் விண்டோஸ் சூஸ் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கு அதை நீங்கள் பழையபடியும் சூஸ் பண்ணிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சுட்டு இது ஓகே கொடுத்துருங்க இப்போ இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணும் இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் அண்டு ஆக்ஷன் செட்டிங் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ நான் ஏற்கனவே இது ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் உங்களதுல பொதுவாக வந்து ஆனில் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது தேவையில்லாத இந்த டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் அதுக்காகவும் சிஸ்டத்துலேருந்து சில ஃபைலு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அதையும் கூட நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த செர்ச் பாக்ஸில் போயிட்டு கலர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சிஓ எல்ஓ ஆர்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கலர் செட்டிங் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதுல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும் பொதுவாக இருக்கும் நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருங்க தேவையில்லாத மென்பொருட்கள் அதாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியதை நாம நிறுத்தி வச்சோம் முதல்ல அதே மாதிரி நாமளே சில மென்பொருட்கள் நிறுவிருக்கோம் அப்படி நிறுவும் பொழுது நம்மளே அறியாம சில மென்பொருட்கள் அதுல நிறுவப்பட்டிருக்கலாம் அல்லது ஏதேனும் காரணத்துக்காக நிறுவி இருப்போம் ஆனா அதை பயன்படுத்தாமே அப்படி இருப்போம் அப்ப அந்த தேவையில்லாம இருக்கக்கூடிய அந்த மென்பொருட்கள்லாம் நாம அன்இன்ஸ்டால் பண்ணிடுறது ரொம்ப நல்லது அது எப்படின்னா இங்க போயிட்டு கண்ட்ரோல் பேனல் போயிட்டுங்க கண்ட்ரோல் பேனல்ல கீழே புரோகிராம்ஸ் இருக்கு இல்லையா போய் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க அன்இன்ஸ்டால் ஏ புரோகிராம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க இப்போ இதுல உங்களுக்கு தேவையில்லாதது உங்களுக்கு நீங்க பயன்படுத்தாதது ஏதோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னாக்க அது அண்ணன் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்தது கணினியை பயன்படுத்தும் பொழுது சில சப்போர்ட்டிங் ஃபைல் வந்து உருவாகும் அதான் சில ஃபைல் டெலீட் ஆகும் சில ஃபைல் வந்து டெலீட் ஆகாம இருக்கும் அது எப்படி டெலீட் பண்றது அப்படின்னா விண்டோஸ் லோகோ கீயையும் ஆர் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த ரன் அப்படிங்கக்கூடிய ஒரு இது பாக்ஸ் வரும் இதில் என்ன பண்ணுங்கள் டிஇஎம்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே டெம்பு ஃபைலு நிறையா இருக்குது இது எல்லாத்தையும் செலெக்ட் பண்ணுங்க கண்ட்ரோலையே கொடுத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆயிடும் டெலீட்டாக கொடுத்துருங்க இது என்ன பண்ணுங்க கண்டினியூ கொடுத்துருங்க சில ஃபைல் வந்து டெலீட் ஆகாது அப்போ அதை பற்றி கவலைப்பட வேணாம் கொடுத்துட்டு ஸ்கிப்பு கொடுத்துருங்க சரி அடுத்தது விண்டோஸ் லோக கீயும் ஆரையும் டைப் பண்ணுங்க கொடுத்துட்டு ப்ரெசன்டேஜ் ப்ரெசன்டேஜ் டிஎம்பி பழைய எப்படி ப்ரெசன்டேஜ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேற நிறையா ஃபைல் வரும் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துருங்க இப்போ அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க அடுத்தது அதே மாதிரி முதல்ல மாதிரியே விண்டோஸ் லோக்க கீயும் ஆரையும் டைப் பண்ணுங்க பண்ணிட்டு இப்ப பிஆர்இஎஃப்இ டிசிஹெச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்ற தட்டுங்க இப்போ கன்டினியூ கொடுங்க இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க டெலிட் கொடுத்துருங்க சரிங்களா அடுத்தது டிஸ்க் கிளீன் அப் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸ்டார்ட் போயிட்டு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும் கீழே வாங்க இதில் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு டிஸ்க் கிளீன் அப் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு சி டிரைவ் கொடுத்துட்டு இதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்த உடனே இப்படி ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும் இந்த விண்டோ ஏற ரிப்போர்ட் இதெல்லாம் கூட கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துருங்க இப்ப டெலிட் ஃபைல் அப்படிங்கிற கொடுத்துருங்க இதே மாதிரி நீங்க மற்ற டிரைவுக்கும் அது மாதிரி கொடுத்துடலாம் டிஃப்ராக்மெண்டேஷன் இந்த ஸ்டார்ட் மெனு போங்க போயிட்டு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் அப்படி போங்க ஸ்க்ரோல் பண்றேன் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் இதுல போயிட்டு டி டிஃப்ராக்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஏ சூஸ் பண்ணிடு சூஸ் பண்ணிட்டு இங்க ஆப்டிமைஸ் அப்படிங்கிறத கொடுத்துரும் இப்போ இது கொடுத்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நான் கொடுக்கல சரி அடுத்தது வைரஸ் தாக்குதல்னாலையும் நம்முடைய கணினி வந்து ரொம்ப வேகம் குறையும் அதாவது சிஸ்டத்தினுடைய வேகத்தை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி அப்படின்னு பார்த்தோம்னா வைரஸ் அப்ப அந்த வைரஸ் எப்படி நீக்கிறது இல்லை நீங்க இதுக்காக தனிப்பட்ட முறையில வணிக ரீதியான மென்பொருட்கள் இருக்கு அதையும் நீங்க நிரூபிக்கலாம் விண்டோஸ் டென் பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க விண்டோஸ் டிஃபண்டரையே பயன்படுத்திக்கலாம் அதாவது அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்டேஷன் கொடுத்துட்டு பொழுது மைக்ரோசாப்ட் நிறுவனம் வழங்கக்கூடிய விண்டோஸ் டிஃபெண்டரே போதுமானதாக இருக்கிறது நான் வந்து வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணா கூட பல பேருடைய பெண் என்னுடைய சிஸ்டத்துல போட்டாலும் எந்த விதமான வணிக ரீதியான வைரஸும் நான் நிறுவலை இந்த விண்டோஸ் டிஃபெண்டரை மட்டுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவங்கள் மாறுபடும் இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு டிஃபெண்டர் டிஃபெண்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே போயிட்டு விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த வைரஸ் திரட்டு ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா அதுல போயிட்டு உங்களுடைய கணினியோடைய வேகம் குறையுது அப்படின்னாக்க நீங்க இந்த குயிக் ஸ்கேன் அப்படின்றத நீங்கள் நீங்க முதல்ல ஆனா வாரத்துக்கு ஒருக்க அல்லது பத்து நாளைக்கு ஒருக்க நீங்க இந்த ஸ்கேன் ஆப்ஷன் போயிட்டு குயிக் ஸ்கேனுக்கு பதிலாக ஃபுல் ஸ்கேன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இந்த ஃபுல் ஸ்கேன் கொடுத்தா ஸ்கேன் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இருந்தாலும் உங்களுடைய சிஸ்டத்துல வைரஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்கேன் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துருங்க அடுத்தது சிஸ்டம் மெயின்டெனன்ஸை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே கண்ட்ரோல் பேனலுக்கு போயிடுங்க இந்த கண்ட்ரோல் பேனலுக்கு போயிட்டு அதை கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சிஸ்டம் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சிஸ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க இங்கே செக்யூரிட்டி அண்டு மெயின்டெனன்ஸ் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்க இங்கே போய்ட்டு இந்த மெயின்டெனன்ஸில் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கறத கொடுங்க இப்போ இந்த ஸ்டார்ட் மெயின்டெனன்ஸை கொடுக்கும் பொழுது எங்கேயாச்சும் ஏதாச்சும் அப்படின்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கும் கணினி தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களும் அந்த கணினியை பாதுகாக்கக்கூடிய வகையில சில மென்பொருட்களை தயாரித்து விடுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹச் சிஸ்டம் இது வந்து இப்ப நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஹச் சிஸ்டம் இந்த ஹச்பி ல பாத்தீங்கன்னாக்க சப்போர்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலவச மென்பொருள் கொடுக்குறாங்க இந்த சப்போர்ட் அசிஸ்டண்ட்ட நம்ம நிறுவிக்கலாம் இது பல விதங்கள்ல பயன்படும் எப்படின்னா நம்மளுடைய சிஸ்டத்தை அது பராமரிச்சுக்கும் டிரைவர் ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதையும் அதாவே இன்ஸ்டால் பண்ணிக்கும் சிஸ்டத்தை சரியான முறையில அது கவனிச்சுக்கும் இங்க பாருங்க நானு ஹச்பி சப்போர்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மென்பொருள நிறுவிருக்கேன் இதை டபுள் கிளிக் பண்றேன் டபுள் கிளிக் பண்ணிட்டு ட்ரபுள் சூட் அண்ட் ஃபிக்ஸஸ் அப்படின்னு இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் உடனே இதை போய் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ என்ன பண்ணலாம் இந்த மூணையுமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம் மூணுலேயும் டிக் கொடுத்துட்டு இங்கே ஆப்டிமைஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தேவையில்லாத ஃபைல்லாம் டெலிட் பண்ணிவிடும் ஏதாச்சும் ப்ராப்ளங்கள் இருந்தால் அதையே அதை சரி பண்ணிக்கும் உங்களுடைய சிஸ்டம் இன்னும் ஸ்லோவாக இருக்கு நீங்க வீடியோ எடிட்டிங் த்ரீ டி அனிமேஷன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது உங்களுடைய ரேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த ரேமை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஃபோர் ஜிபி இருக்கு நூறு நாலு ஜிபியை வாங்கி அதில் சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிட்றாங்க ஃபோர் ஜிபி அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க கவனத்தை செலுத்தக்கூடாது அதுல பஸ் ஸ்பீடு அப்படின்னு இருக்கும் அந்த பஸ் ஸ்பீடு சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் புதிதாக நிறுவக்கூடிய அந்த ரேம் வந்து சரியா ஒர்க் ஆகும் இல்லாட்டி ஒர்க் ஆகாது அதே மாதிரி இந்த பஸ் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும்பொழுது அந்த கணினி வேகமாக இயங்கும் ஆனா அதுக்காக ஹை பஸ் ஸ்பீடு இருக்கக்கூடிய ரேம் வாங்கி நிறுவிட முடியாது அப்ப என்னன்னா மதர்போர்டுக்கு பொருத்தமான ரேமை தான் வாங்கி போடணும் இது பல நேரங்கள்ல சரியான முறையில தீர்வு செய்ய முடியாது அதற்காக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மதர் போர்டோடைய மாடல் தெரிஞ்சதுன்னா அந்த மாடலை போயிட்டு பிசி பாட்டு பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்கு அந்த பிசி சி பிக்கர் அப்படிங்கக்கூடிய இணையதளத்துக்கு போயிட்டு உங்களுடைய மதர் போர்டோடைய மாடல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பொருந்தக்கூடிய ரேம் எந்த வகை அப்படிங்கிறத அது சொல்லும் ஆக அந்த ரேமை தான் பார்த்து வாங்கி போடணும் அடுத்தது இப்ப ஏற்கனவே உங்களுடைய சிஸ்டத்துல ரேம் இருக்கு அப்படின்னாக்க அதே கம்பெனி அதே மாடல் உள்ள ஒரு ரேமை வாங்கி போடுவது நல்லது ஏற்கனவே உங்களுடைய கணினு இருக்கக்கூடிய ரேம் ஸ்பீடு வந்து எண்ணூறு பஸ் ஸ்பீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப புதிதாக நீங்க பொழுது ஒன்று எண்ணூறு பஸ் ஸ்பீடு உள்ள ரேமை தான் வாங்கணும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எண்ணூறு பஸ் ஸ்பீடு உள்ளதை அகற்றிட்டு அதை விட அதிகமான பஸ் ஸ்பீடு உள்ள இரண்டு ரேம் வாங்கி பொருத்த வேண்டியிருக்கும் இரண்டு ஸ்லாட் இருக்கு அப்படின்னா அதுல முதல் ஸ்லாட்ல போடாம இரண்டாவது ஸ்லாட்ல ரேம் போட்டிங்க அப்படின்னா சில நேரங்கள்ல வேலை செய்யாது இது போன்ற நிறைய இதுல பிரச்சனைகள் இருக்கு அதனால ரேம் மாற்றும் பொழுது ஒரு ஹார்டுவேர் இன்ஜினியரை பக்கத்துல வச்சுட்டு மாத்துறது ரொம்ப நல்லது அடுத்தது எஸ்எஸ்டி ஹார்டிஸ்க் வீடியோ எடிட்டிங் அல்லது 3D அனிமேஷன் இந்த மாதிரி ஒர்க்குகள்லாம் போகும்போது அதிகப்படியான ரேம் வச்சிருந்த போதும் அல்லது ப்ராசஸருடைய ஸ்பீடு அதிகமாக இருந்தாலும் கூட ஸ்பீடு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த மாதிரியான சூழல்ல எஸ்எஸ்டி ஹார்டிஸ்கை பயன்படுத்தணும் அப்படின்னா வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனா எஸ்எஸ்டி ஹார்டிஸ்க்கு விலை அதிகமாக இருக்கும் அதிக பணம் செலவு செய்ய முடியாத சூழல் இருந்துச்சு அப்படின்னா ஃபைவ் டுவெல் அல்லது வாங்கி அதை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல பொருத்திக்கலாம் டெஸ்க்டாப்பில் இது போன்ற ஒரு எஸ்எஸ்டியை சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துட்டு அந்த எஸ்எஸ்டியில் எஸ்டியில இயங்கு தளத்தையும் மென்பொருட்களையும் நிறுவிகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கணினி வேகமாக இருக்கும் சில வகையான அதிகப்படியான செயல்திறன் தேவைப்படக்கூடிய மென்பொருட்களை இயக்கும் பொழுது ரெண்டரிங் சமயத்தில் சார்ஜ் போட்டுட்டு தான் ரெண்டரிங் போடணும் அப்படி போடும் தான் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் ப்ராசஸர் ரொம்ப அதிகமாக வெப்பம் அடைஞ்சது சூடாவது அப்படின்னாக்க அப்ப அதனுடைய செயல்திறன் ரொம்ப குறையும் அப்ப உங்களுடைய ப்ராசஸருடைய திறனுக்கு தகுந்தது மாதிரி சரியான சிபிஇ கூலரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் உதாரணத்துக்கு ஏஎம்டி ப்ராசஸரை பயன்படுத்துறீங்க அப்படினா கட்டாயமாக அதிக செயல்திறனுடைய சிபி கூலரை வாங்கி பயன்படுத்தணும் இல்லாட்டி சரியான முறையில வேகம் இருக்காது நன்றி வணக்கம்